250 ரூபாயில அதுவும் 6 மாசத்துல தென்னை மரம் கொலை கொலையா காய்க்கணுமா? அது எப்படி சாத்தியம்னு தானே யோசிக்கிறீங்க? ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 10 மாசம் ஆகுதான், இவங்க கொடுக்குற ஒரு தென்னம்புள்ள 6 மாசத்துல காய்க்கணும் சொல்றது ஏமாத்தி வேலையா இல்லையா? இங்க சொல்றது உண்மையா ஃப்ராடானு இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குவோமே. ஹாய் வியூவர்ஸ், இதுவரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பசுமை பூமியினுடைய வீட்டு தொடாவது இளநீர் ரகம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்ஒய்டி, எம்ஓடி, கங்கா பாண்டம், சன்னங்கி, அக்வாரி, சாவக்காடு, கிரீன் டோர்ப் இதை மாதிரிப்பட்ட ரகங்களை நம்ம வீட்டு தோட்டத்தில் வச்சுருக்கோம். அதே மாதிரி சிரஞ்சீவி 1, சிரஞ்சீவி 2, அதாவது குட்டை நெட்டை, அடுத்து நெட்டை குட்டை சொர்ணவாரி சம்பூர்ணா. அதில் நம்ம ஆராய்ச்சிக்காக இப்போ நம்ம சொர்ணவாரிக்கும் சிரஞ்சீவி 1க்கும் நம்ம வீட்டில் உள்ள அந்த மரத்திலிருந்து நம்ம காயை எடுத்து உங்களுக்கு சிரஞ்சி 1 வந்து இளநீருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னோம். அது வந்து பருப்புக்கு நல்லா இருக்கு, ஆயில் கண்டென்ட் என்ன சத்து அதிகமா இருக்கா இல்லையா, இல்ல சொர்ணவாரி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். முதல் இங்க பாருங்க, இதுதான் நம்ம பசுமை பூமியினுடைய சிரஞ்சீவி 1னுடைய ஒரு ஏறக்குறைய ஒரு 12 வருஷ மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட விதை. இங்க பாருங்க, நான் முதலே சொல்லுவேன், சூழ்பை இந்த இதுதான் இதனுடைய அமைப்பு. சிரஞ்சீவி 1னுடைய பெக்குலியர் கேரக்டர், ஏமாறக்கூடாது. காய் பார்த்தேன்னு சொன்னா உருட்டையா இருக்கு, தோல் வந்து ரொம்ப மெலுசு. ஒரு ஏறக்குறைய ஒரு காயில காஞ்ச பிறகு இது ஒரு 100-150 கிராம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். குறிமட்டை கயர் பேட்ரிக்கு நிறைய மட்டைகள் தேவைப்படுறவங்க நாற்றகத்தை போடலாம். சிரஞ்சீவி 1 பொறுத்தளவு நமக்கு ஸ்கின்னு சொல்லுவாங்க, இது வந்து ரொம்ப பெருசா இல்லை, இங்க பாருங்க திக்னஸ் இல்லை, அது நாற்றகத்துல தான் அதிகமா இருக்கும். காய் வந்து இங்க பாருங்க, இது சிரஞ்சி உருண்டு உரிச்ச காய், ஒரு 600 கிராம் 650 கிராம் குறையாது. இதுதான் இதனுடைய கேரக்டர். இங்க பாருங்க, பொதுவா குட்டையினுடைய கேரக்டர் பார்த்தேன்னு சொன்னா இந்த பாருங்க, நாற்றகமா பார்த்தேன்னு இந்த இடம் வந்து பெருசாவே இருக்கும், இந்த இடைவெளி கம்மியா இருக்கும். இதுல இங்க பாருங்க சமமா இருக்கும் பாருங்க. இது வந்து இத தேங்காய உரிச்ச பிறகு சிரஞ்சி 1னுடைய கேரக்டர் நல்லா புரியும் பாருங்க. நீங்க நாற்றகத்திலேயோ மற்ற நெட்டை குட்டை குட்டை நெட்டையில பார்த்தேன்னு சொன்னா இதை மாதிரிப்பட்ட அமைப்பு கிடைக்காது. இது குட்டையின் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி மார்க்கெட்ல மொத்த ரேட்ல 35 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. 35 ரூபாய், அப்ப ஒரு மரம் வந்து ஒரு 300 காய்ச்சிச்சு 300-30 ஏறக்குறைய 10,000 ரூபாய்க்கு ஒரு மரம் வந்து காய்க்குது. ஆனா தேங்காய போட்டா 10 ரூபாய் தான், 300 காய்க்கு 300 ரூபாய். ஆனா இளநீர் விட்டா ஏறக்குறைய 9,000 ரூபாய். இதுல பருப்பை பார்த்தீங்கன்னு சொன்னா பருப்படுத்தி நல்லா இருக்கு, ஏறக்குறைய நாட்டுக்காய்க்கு இணையாவே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆகையால் விவாஸ், இனி நம்ம சிரஞ்சி 1 போடுறவங்க 20-22 அடிக்கு 1 போட்டேன்னு சொன்னா இளநீருக்கும் தேங்காய்க்கும் காய் பச்சையா இருக்கும், வியாபாரிகள் விரும்பி வாங்குவாங்க. இதனுடைய கேரக்டரை பற்றி நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். அடுத்தபடியாக நம்ம வீட்டு தோட்டத்தினுடைய சொர்ணவாரி, இதுக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கு பாருங்க. இது நெட்ட தாயா இருக்கிறதுனால கொஞ்சம் நீள்வாக்குல இருக்கு பாருங்க. இது நெட்ட குட்டா, நெட்டக்குட்டை. இதனுடைய அமைப்பு, இதே அமைப்பை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நல்லா தெரியும். இந்த இடம் வந்து தடிமனா இருக்கும், இதுல நெட்டக்குட்டையில இந்த இடைவெளி கம்மியா இருக்கும். இது இடைவெளி கூட இருக்கும், இதுல கம்மியா இருக்கும். இது காய் ப்ரௌனிஸா இருக்கும், ஆனா இதுல கொஞ்சம் உரிமட்டை கஸ்கு வந்து கொஞ்சம் நம்ம நாற்றகத்துக்கு இணையா இருக்கும். சொர்ணவாரி நெட்டக்குட்டை தேங்காய்க்கு நல்லா இருக்கும். தேங்காய் மார்க்கெட் இணை ஒரு 10-12 ரூபாய்க்கு இந்த காய் போவோம். ஆனா இது நம்ம இளநீருக்கு கொடுத்தா சிரஞ்சி 1 கண்டிப்பாக பொள்ளாச்சி மார்க்கெட் 35 ரூபாய், மற்ற இடங்கள்ல குறைஞ்ச பட்சம் 20 ரூபாய்க்கு அவங்களே அறுவடை பண்ணிட்டு போயிருவாங்க. ஆகையால் இதுல எதுக்கு நான் வந்து ஒரு டவுட் இருந்துச்சு, சிரஞ்சி 1 எண்ணெய்க்கும் தேங்காய்க்கும் நல்லா இருக்கும் அடிக்கடி சொல்லுவேன், பட் இது என்னுடைய வீட்டு தோட்டத்திலிருந்து நான் எடுத்து ஆராய்ச்சி செய்து பிறகு இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு பண்ண, இது ஏறக்குறைய 12 வருஷ மரத்தில் உள்ள காய், உண்மையிலே பருப்பு நல்லா இருக்கு, ஆகையால் இளநீரும் நல்ல டேஸ்டா இருக்கு, 18 பாலை வரும், 18 மட்டை வரும். ஆகையா விவாஸ், இது சிரஞ்சி 1 இளநீருக்கும் தேங்காய்க்கும் ரொம்ப ஒரு அற்புதமான பிரீடு என்பதை உங்க கண் முன்னாடியே நான் இந்த வீடியோவை பதிவு செய்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பேராவரணி பசுமை பூமி இம்மணியிலிருந்து தென்னை மரத்திற்கு தென்னை நுண்ணோட்டம், கலப்புரம் மற்றும் பூம்பும் பூஸ்டர் ஆகியவைகளை வந்து நான் வந்து இங்க வாங்கி தென்னை மரத்துக்கு நான் பயன்படுத்தினேன். இப்போ வந்து பயன்படுத்தி ஒரு 5 மாதம் ஆகிறது. இப்போ 5 மாதத்துக்கு அப்புறம் வந்து வர்ற குருத்துகள் நல்லா பசுமையாக அருமையாக வருது. அதே போல் வந்து வர்ற பாலைகளும் இப்போ நல்லா திரட்சியாக வருது. குறும்பல் உதுறதெல்லாம் இப்போ நின்றுருக்குது. உண்மையிலே வந்து பிரயோஜனமான ஒரு உரம்
அதுக்காக நீங்கள் வந்து பயன்படுத்தும்போது நிச்சயமாக உங்களுக்கு இது பலன் கிடைக்கும் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். நீங்கள் உரங்கள் வாங்கி பயன்படுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஹலோ வியூஸ், நான் திருப்பத்தூர் மாவட்டம் சின்னமுக்குனூர் என்ற கிராமத்திலேருந்து வரேன். என்னுடைய பெயர் ஆர் செல்வராஜ். நான் ரொம்ப நாளாக அந்த யூடியூப்பை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். சாருடைய சேவையை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்ற வியூஸ் எல்லாம் எடுத்து சொல்லுவாங்க, நெட்டை குட்டை செடியெல்லாம் வச்சு நான் இப்படி பலனடைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு. இது உண்மையா அப்படின்ற மாதிரி எனக்கு கற்பனையாக இருந்தது. இந்த மரம் இவ்வளோ காய்க்குமான்னு சொல்லிட்டு, என்னுடைய லேண்டும் ஒரு 6.5 ஏக்கராக இருக்குதுங்க. ஸோ அதில் வச்சு பலனடையலன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு ஏக்கமாக இருந்தது. சரி, நானே புறப்பட்டு நேரடியாக சார்கிட்ட வந்தேங்க. பிஸ்னஸாக நினைக்காம தான் ஒரு விவசாயியாக நினச்சி ஒரு சேவையாக தான் செஞ்சுட்டு இருக்காரு. சரி, அதையும் நம்பாமல் நம்ம ஃபீல்டுக்கு போவோம். ஒரு இடத்துல போயிட்டு காமிச்சாங்க அந்த செடியை. நான் வாங்கியிருக்கிறது வந்து சிரஞ்சீவி 2 ரகம் குட்டை நெட்டை. காயே வந்து மரமே செரிஞ்சு விழுற மாதிரி அந்த அளவுக்கு காப்பு இருக்குதுங்க. அவருடைய சொல்லும் செயலும் ஒன்னா இருக்குதுங்க. சுத்துக்கு 200% நம்பலாம். ஒரு 500 செடி எடுத்துருக்கேங்க. சுமார் 750 கிலோமீட்டர் தாண்டி நானே வந்திருக்கிறேங்க. நீங்க எல்லா மாவட்டத்திலிருந்தும் எங்கிருந்து வந்தாலும் சாரை நம்பி வரலாம். இங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் நம்பலாம். அழகா வந்து சேவை செய்யறாங்க. வேற ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா கூட என்னுடைய கான்டக்ட் நம்பர் தரங்க, நீ எங்கிட்ட பேசலாங்க. நன்றி சார். என் பேர் மணிகண்டன். சிவகங்கை மாவட்டம் தேவோட்ட வட்டம். ஆல்ரெடி லாஸ்ட் இயர் வந்து சிரஞ்சீவி 2 எடுத்தோம். ஒரு 120 கன்று மட்டும் எடுத்திருந்தோம். அது இப்போ ஒரு 11 மாசம் ஆச்சு. க்ரோத் நல்லா இருக்கு. ஸோ அந்த க்ரோத்தை பார்த்துட்டு தான் இப்போ திருப்பி வந்து ஒரு 200 கன்று எடுக்கலான்னு இங்கே வந்திருக்கோம். அது போய் வேறு நாட்டு கன்று வச்சிருந்தோம் ஒரு 60 கன்று. அது அந்தளவுக்கு க்ரோத் இல்லை. அதனால் சார்ட்டை கேட்டுட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன உரம் வைக்கலாம் என்னன்னு கேட்குறக்காக வந்திருக்கோம். அது நல்லா சேவை பண்ணிட்டுருக்காங்க. நார்மலாக வந்து ஏதாவது ஒரு இன்செக்டோ ஏதோ அஃபெக்ட் பண்ணியிருந்தாங்க, ஃபோட்டோ எடுத்து காமிச்சாலே அவங்க அதுக்கான மருந்து என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் அவங்களே கொடுத்துட்றாங்க. அவங்க சேவையெல்லாம் நல்லாயிருக்கு. இப்போ எல்லா விவசாயமே இங்கே வந்து நேரடியாக பார்த்தாலே தெரியும். அவங்களோட பிளான்ட் ஒரு 10-15 இடத்துல இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் போய் பார்த்தாலே அவங்களே நல்ல க்ராப்பாக எடுத்து நீட்டாக அவங்களே செலக்ட் பண்ணி அவங்க ஆளுங்களே நமக்கு நீட்டாக எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. இதே போல் வந்து விவசாயிகள் எல்லாருமே வந்து பயனடைகிற மாதிரி நம்மளுடைய பசுமை பூமி அணுகி உங்களுக்கு வேணுங்கிற தென்னங்கன்னா இருக்கட்டும், உரங்கள் இருக்கட்டும், எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. வணக்கம் சார். நம்மளுடைய பசுமை பூமிக்கு வந்திருக்கீங்க, இந்த பேரிச்சங்கன் எடுக்க வந்திருக்கீங்களே, எவ்வளோ இடத்துல இருக்குது இதெல்லாம் தாண்டி எங்கள்கிட்ட தான் எடுக்கணும்னு வந்திருக்கீங்க. இப்போ எங்கள் பசுமை பூமியோட அணுகுமுறை எப்படி இருக்குது? வணக்கம் மேடம். தஞ்சாவூர் மாவட்டம் அதிராமண்டலத்துலேருந்து ஜமாத் மூலியமாக வந்திருக்கேன். சார் வந்து நீண்ட நாள் பழக்கம். மற்ற இடத்த விட இவங்களுடைய அணுகுமுறை நல்லா இருக்குது. எல்லாமே பசுமையாக இருக்குது, பசுமையாக இருக்குது, தெளிவாகவும் இருக்குது. எல்லாமே விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் வேறு எங்கேயும் கம்மியாக இருந்தால் கூட அந்த பசுமைக்கு உள்ள ஒரு குவாலிட்டி இல்லாமல் இருக்குது. அதனால தான் நம்ம எப்போவுமே இங்கே தான் வந்து நம்ம தேர்வு பண்ணி வந்து எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம நிறைய பொருள் எடுத்துருக்கோம் மேடம். இனியும் நம்ம வருங்காலத்தில் இங்கே தான் வந்து நம்ம எடுப்போம். சரிங்க சார், பசுமை பூமிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இது மாதிரியே நீங்கள் இன்னும் விவசாயிகளுக்கு போய் எல்லாத்தையும் சொல்லி இன்னும் அதிகமாக இது மாதிரி நம்மகிட்ட வந்து எடுக்கணும்னு ஆசைப்படுறோம். கண்டிப்பாக மேடம். வணக்கம். என்னோட பேர் வந்து புலகேஸ்வரன். குரட்டிலேருந்து வரேன். நான் வந்து இங்கே சிரஞ்சி கண் எடுத்தேன், 200 கன்று எடுத்தேன். இது வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. நான் மறுபடியும் உறவாங்க வந்திருக்கேன். அவர் சொன்ன மாதிரியே வந்து எனக்கு 2.5 வருஷத்தில் எனக்கு பாலை வந்துடுச்சு. நாங்கள் வந்து தென்னை நூட்டமும் கற்பகரமும் போடுறோம். இது வரைக்கும் சொல்லிட்டேன் நல்லா இருக்கு. கெமிக்கலா வாங்கி பயன்படுத்தாம ஆயனிக்கா வாங்கி எல்லாம் பண்ணுங்க, உங்களுக்கு நல்லா கிடைக்கும். மதுரை மாவட்டம் சூலம்பட்டி தாலுகா. நீங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க யாரும் பார்த்து சொன்னாங்களா இல்ல நீங்க நேரடியா வரீங்களா? யூடியூப்ல தான் பார்த்தோம். இப்போ என்ன ரகம் சார் எடுத்துட்டு இருக்கீங்க? சிரஞ்சீவி 1 எடுத்துக்கிட்டேன். ஏறக்குறைய ஒரு 200 கிலோமீட்டர் தூரம் வந்துட்டீங்க சார். எங்களோட பண்ணையில உள்ள கண்ணுகள் தரமான கண்ணு கிடைச்சிருக்குதா? அவரோட சேவைகள் எப்படி இருக்குது? கண்ணுகள் எப்படி கொடுத்துருக்கோம்? நல்லா பசுமையா, நல்லா வளர்ச்சி இருக்கு, தரமான கண்ணா இருக்கு. கழுத்து பகுதி நல்லா தடிமனா உயரமாவும் இருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சேவைகள் எல்லாம் நல்லா இருக்கு, திருப்தியா இருக்கு. நான் உங்களை கிட்டத்தட்ட 6 மாசமா பார்த்துட்டு தான் நான் இங்கே வந்து வாங்க வந்திருக்கிறேன். நான் திருப்தியோடு தான் நான் வந்திருக்கிறேன். இனி அது போய் தோட்டத்தில் வைக்கும்போது உன்னுடைய பிரச்சனை என்னென்ன வருது என்னன்னு தெரியும் சொல்லணும். அதுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லணும். வருஷத்துக்கு ஒரு இடையாவது நீங்கள் எங்கள் தோட்டத்தை வந்து பார்க்கணும். நான் வந்து இயற்கையில் தான் நான் செய்ய போகிறேன். அதனால் இயற்கையான மருந்து, எனக்கு இயற்கையான உரம் எது இது இது எந்தெந்த காலகட்டத்தில் எப்போ போய் வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கையெடுப்போம். அப்படி சரி, நன்றிங்க. நம்ம பசுமை பூமி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.